புதிய ஆண்டு 2021 காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வருகிற ஆண்டிலே நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய தேசங்களையும் கண்ணின் மணியை போல காத்து வழி நடத்துவாராக. இன்று நாம் யாவரும் சேர்ந்து சகரியா 2:5 வாசித்து தியானிக்க போகிறோம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதின் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தியானம். நம்மை சுற்றிலும் நம் நடுவிலும். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு சென்று பின் அங்கிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் மிக சொற்பமாயிருந்தார்கள். அநேக மக்கள் பாபிலோனிலே தங்கிவிட்டனர். ஆனால் கர்த்தர் சொன்னார், அநேக மக்கள் அங்கு வருவார்கள் என்றும், அவர்களை காக்கும்படி கல்லால் ஆன மதில் சுவர் அல்ல, கர்த்தர் தாமே அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து காப்பார் என்றும் வாக்கு பண்ணினார். அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் எருசலேம் இடிக்கப்பட்ட, மதில் இல்லாத, கட்டப்படாத, மனிதர்கள் அதிகம் குடியேறாத பட்டணம். ஆனால் கர்த்தர் அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை குறித்து பெரிய திட்டங்கள் வைத்திருந்தார். திரும்பவும் கட்டவும், மக்களால் நிரப்பப்படவும், பின் கர்த்தர் தாமே அதற்கு சுற்றிலும் ஒருவரும் அசைக்க முடியாத மதிலாய் இருப்பேன் என்றும் வாக்கு கொடுத்தார். கர்த்தர் அக்கினி மதிலாய் சுற்றி இருப்பார் என்றால் யாரால் அந்த மதிலை அவர் அனுமதியின்றி தாண்ட முடியும்? யாரால் அந்த பட்டணத்தை ஊடுருவ முடியும்? யாரால் அந்த தேசத்திற்கு தீங்கு விளைவிக்க முடியும்? ஒருவரும் அதை நெருங்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. அதன் பின் கர்த்தரே அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்கிறார். வேறு அழிந்து போகக்கூடிய நிலையில்லாத உலக பிரகாரமான காரியங்கள் இனி அதற்கு மகிமை சேர்ப்பதில்லை, கர்த்தர் தாமே அதின் நடுவே மகிமையாயிருப்பேன் என்கிறார். கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இன்று நமக்கும் உரியது. கர்த்தர் இன்று நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நம்மை காக்கிறார். அவருடைய அனுமதியின்றி ஒன்றும் நம்மை அணுக முடியாது. நம் நடுவில் கர்த்தர் மகிமையாயிருப்பார். எப்பொழுதெல்லாம் நம்மை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி, நம் தேசத்தை பற்றி, அதன் பாதுகாப்பை பற்றி பயங்கள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் சொல்லுவோம், என்னை சுற்றி கர்த்தர் அக்கினி மதிலாயிருக்கிறார் என்று. எப்பொழுதெல்லாம் சோர்வு ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என் நடுவில் மகிமையாயிருக்கிறார் என்று நினைவு கூறுவோம். முந்தின மகிமையை காட்டிலும் மேலான மகிமையை கர்த்தர் நம் நடுவில் இருப்பதால் நாம் பெற்றுக்கொள்வோம். 2021 கர்த்தர் நம்மையும், நம் குடும்பத்தையும், நம் சபைகளையும், நம் தேசங்களையும் சுற்றி அக்கினி மதிலாயிருந்து காத்து கொள்வாராக. அவர் தாமே நம்மில், நம் குடும்பத்தில், நம் சபைகளில், நம் தேசங்களின் நடுவிலே மகிமையாக இருப்பாராக. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலை மகிமையற்று போயிற்றே, எப்படி முன்னேற போகிறது என்றே தெரியவில்லையே என்று எண்ணினாலும், நம்மை கட்டி உயர்த்தி நிலைநாட்டி நன்மையால் முடிசூட்டுகிற நம்முடைய தேவன் நம்மோடு, நம் நடுவில் இருக்கிறார். முன்பு எவ்வளவு மேன்மையாயிருந்தேன், இப்பொழுது எல்லாம் போய்விட்டதே என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய வல்லமையினால், அவருடைய செயல்களினால், கிருபையினால் மறுபடியும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அப்பொழுது கர்த்தரின் மேன்மையை, மகிமையை உங்கள் வாழ்வில் கண்டு அவர் செய்த அதிசயங்களை உங்கள் வாய்களே அறிக்கை செய்யும். அவர் நம் நடுவில் மகிமையாயிருப்பார் என்றால் வேறென்ன நமக்கு வேண்டும்? ஜெபம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு பல எதிர்பாராத திருப்பங்களோடு இருந்தாலும் எங்களை நீர் கண்ணின் மணி போல காத்து கொண்டீர். உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த புதிய ஆண்டை உம் நன்மையால் முடிசூட்டும். நீர் எங்களை சுற்றி அக்கினி மதிலாயிருந்து எங்கள் நடுவில் மகிமையாயிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜீவன் உம் வார்த்தையின்